முதல் வாசகம் உலகில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு காலம் உண்டு சபை உரையாளர் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறைவசனங்கள் ஒன்று முதல் பதினொன்று முடிய ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் உண்டு உலகில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு காலம் உண்டு பிறப்புக்கு ஒரு காலம் இறப்புக்கு ஒரு காலம் நடவுக்கு ஒரு காலம் அறுவடைக்கு ஒரு காலம் கொள்ளுதலுக்கு ஒரு காலம் குணப்படுத்துதலுக்கு ஒரு காலம் இடித்தலுக்கு ஒரு காலம் கட்டுதலுக்கு ஒரு காலம் அழுகைக்கு ஒரு காலம் சிரிப்புக்கு ஒரு காலம் துயரப்படுதலுக்கு ஒரு காலம் துள்ளி மகிழ்தலுக்கு ஒரு காலம் கற்களை எரிய ஒரு காலம் கற்களை சேர்க்க ஒரு காலம் அரவணைக்கு ஒரு காலம் அரவணையாதிருக்க ஒரு காலம் தேடி சேர்ப்பதற்கு ஒரு காலம் இழப்பதற்கு ஒரு காலம் காக்க ஒரு காலம் தூக்கி எறிய ஒரு காலம் கிழிப்பதற்கு ஒரு காலம் தைப்பதற்கு ஒரு காலம் பேசுவதற்கு ஒரு காலம் பேசாதிருப்பதற்கு ஒரு காலம் அன்புக்கு ஒரு காலம் வெறுப்புக்கு ஒரு காலம் போருக்கு ஒரு காலம் அமைதிக்கு ஒரு காலம் வருந்தி உழைப்பவர் தம் உழைப்பினால் அடையும் பயன் என்ன மனிதர் பாடுபட்டு உழைப்பதற்கென கடவுள் அவர் மீது சுமத்திய வேளை சுமையை கண்டேன் கடவுள் ஒவ்வொன்றையும் அதனதன் காலத்தில் செம்மையாக செய்கிறார் காலத்தைப் பற்றிய உணர்வை மனிதருக்கு தந்திருக்கிறார் ஆயினும் கடவுள் தொடக்க முதல் இறுதி வரை செய்து வருவதை கண்டறிய மனிதரால் இயலாது இது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி என் கற்பாறையும் கோட்டையும் அவரே எனக்கு பாதுகாப்பாளரும் மீட்படும் அவரே என் கேடயமும் புகழிடமும் அவரே என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி ஆண்டவரே மனிதரை நீர் கவனிக்க அவர்கள் யார் மானிடரை நீர் கருத்தில் கொள்ள அவர்கள் யார் மனிதர் சிறு மூச்சுக்கு அவர்களின் வாழ்நாள்கள் மறையும் நிழலுக்கு நிகரானவை என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி நற்செய்தி வாசகம் நீர் கடவுளின் மெசியா மானிட மகன் பலவாறு துன்பப்பட வேண்டும் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இதை வசனங்கள் பதினெட்டு முதல் இருபத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் இயேசு தனித்து இறைவனம் வேண்டிக் கொண்டிருந்தபோது சீடர் மட்டும் அவரோடு இருந்தனர் அப்போது அவர்களிடம் நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று அவர் கேட்டார் அவர்கள் மறுமொழியாக சிலர் திருமுழுக்கு யோபான் எனவும் மேலும் சிலர் இழியா எனவும் மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள் ஆனால் நீங்கள் நான் யார் எனச் சொல்கிறீர்கள் என்று அவர்களிடம் அவர் கேட்டார் பேதர் மறுமொழியாக நீர் கடவுளின் மெசியா என்று உரைத்தார் இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார் மேலும் இயேசு மானிடமகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதிரி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே முகப்புகள்